வாங்க 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 அன்பு செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகள் எல்லாரும் இன்றைக்கு சேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக மத்திய வானத்தில் தோன்றப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். My dearly beloved brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, last week I shared with you a very important end time message. கடந்த வாரம் மிக முக்கியமான ஒரு கடைசி கால செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். We asked a question. ஒரு கேள்வியை கேட்டோம். You remember the question? அந்த கேள்வி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? Oh my God, you have forgotten. ஐயோ, நான் ஆண்டவனே மறந்து போயிட்டீங்களா? Okay, for your sake, I will retelecast what I shared last week. For just 3 minutes. ஆகிலும் உங்கள் நிமித்தம் ஒரு 3 நிமிடத்திற்கு கடந்த வாரத்தின் நிகழ்வை நான் மறுபடியும் ஒளிபரப்பு செய்கிறேன். My dearly beloved brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, you have been hearing very often in this program that the Lord Jesus Christ is going to come very soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சி அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். Will he really come? உண்மையிலே அவர் வருவாரா? I have a good answer for that question. அந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதில் என்னிடத்தில் இருக்கிறது. 1 week before the Lord Jesus Christ was crucified on the cross. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு his disciples ask him a question. அவருடைய சீஷர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். Lord, when will the end of everything be? கர்த்தாவே, எல்லாவற்றின் முடிவும் எப்பொழுது வரும்? When can we know that you will come back again? நீர் எப்பொழுது திரும்பி வருவீர் என்பதை நாங்கள் எப்படி அறிய முடியும்? Then the Lord Jesus Christ began to speak. அப்பொழுது ஆண்டவர் இயேசு பேச ஆரம்பித்தார். Many signs that will take place that we will know that Jesus Christ is coming back again soon. அதி சீக்கிரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான பல அடையாளங்கள் நடைபெறும். Among the 27 signs, one says like this. அந்த 27 அடையாளங்களுக்குள் ஒன்று இதுவாகும். Stars will fall down from heaven. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே உதிர்ந்து விழும். What stars are these, you may wonder? இது என்ன நட்சத்திரங்கள் என்று நீங்கள் அதிசயிக்க கூடும். There are 3 kinds of stars that is spoken of in the Bible. வேதத்திலே 3 விதமான நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And this falling of the stars will take place in that 3 realms. நட்சத்திரங்களுடைய விழுகைகள் 3 மண்டலங்களிலே நடைபெறும். So let's look at the first star. முதல் நட்சத்திரத்தை பார்ப்போமா? It talks about the natural stars. அது இயற்கையான நட்சத்திரங்களை குறித்து சொல்லுகிறது. Among the many planetary objects in the universe and in the galaxy, there are 3 kinds of objects that are also classified as stars. அண்ட சராசரங்களிலேயும் நட்சத்திர மண்டலங்களிலேயும் இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்புகளுக்குள் 3 விதமான கோள்கள் நட்சத்திரங்களுக்குள் வகையறுக்கப்படுகின்றன. One is called the meteors. அதில் ஒரு வகை விண்கற்கள் எனப்படும். So this is one such object that can come crushing on the earth. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொருள் பூமியின் மேல் வந்து மோதி விழும். Then the second kind is called asteroids. இரண்டாவது வகை சிறு கோள்கள் எனப்படும். You know, if an asteroid really crushes on the earth, சிறு வகை கோள் உண்மையிலேயே பூமியின் மேல் மோதுமானால் the entire earth can be destroyed. பூமி முழுவதுமே அழிந்து போகக்கூடும். Now the third kind of a star is called the comet. மூன்றாவது நட்சத்திர வகை வால் நட்சத்திரமாகும். 5,253 comets in our Milky Way. இதுவரைக்கும் நம்முடைய பால்வெளியிலே 5,253 வால் நட்சத்திரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். And all these 3 kinds of stars are going around the earth and in our Milky Way. இந்த 3 வகை நட்சத்திரங்களும் நம்முடைய பால்வெளியில் பூமியை சுற்றிக்கொண்டே இருக்கின்றன. The Lord Jesus said. கர்த்தராகிய இயேசு சொன்னார். Stars will come falling on the earth. இந்த நட்சத்திரங்கள் வந்து பூமியின் மேல் விழும். When that happens, அது நடக்கும்போது you will know that his coming is very near. அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். So now that you have recapped from last week, ஆகவே இப்பொழுது கடந்த வார நிகழ்வை இப்பொழுது நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள். Now let's look at the second kind of stars that will fall from the heavens. இப்பொழுது வானத்திலிருந்து விழப்போகிற இரண்டாவது வகையான நட்சத்திரங்களை குறித்து பார்ப்போம்.
There are three kinds of stars I mentioned last week. மூன்று வகை நட்சத்திரங்களை கடந்த வாரம் குறிப்பிட்டேன். And the first kind are the natural stars in the skies. முதல் வகை இயற்கையாகவே வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள். In our minds have not comprehended what great and terrible things are going to take place in this last days. இந்த கடைசி நாட்களில் என்னென்ன பயங்கரமான கொடிய காரியங்கள் நடக்க போகிறது என்பதை நம்முடைய மனம் கிரகிக்கவில்லை. Let me tell you one truth right now. இப்பொழுது ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். The planet Earth is a planet. இந்த பூகோளமே ஒரு கோளாகும். And you have seen earthquakes. பூமி எதிர்ச்சிகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். You know, we have only seen earthquakes from inside the earth. பூமிக்குள்ளிருந்து மட்டும் தான் பூமி எதிர்ச்சியை கண்டிருக்கிறோம். Nobody has ever seen an earthquake from outside the earth. பூமிக்கு வெளியே ஒரு எதிர்ச்சி இதுவரை யாரும் கண்டதில்லை. But the Bible says a mighty great earthquake will come in the last days. ஆயிலும் கடைசி நாட்களில் ஒரு பயங்கரமான பெரிய பூமி எதிர்ச்சி வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. You know, in the year 2011 2011 ஆம் ஆண்டிலே the great earthquake that shook Japan and caused massive tsunami to cover and swallow the whole nation was in the region of 9.5. ஜப்பானையே புரட்டி போட்டு விழுங்கிய சுனாமியின் பூமி எதிர்ச்சி 9.5 ரெக்டர் அளவாகும். And in 2004 when the Indonesian earthquake struck 2004 இந்தோனேஷியாவில் பூமி எதிர்ச்சி வந்தபோது that caused a great massive tsunami of the height of 200 feet 200 அடி உயரத்துக்கு எழும்பக்கூடிய பெரும் சுனாமி பேரலைகளை எழுப்பி was also in the Richter scale of 9.5 9.7 அதுவும் கூட ரிக்டர் அளவிலே 9.5 9.7 ஆகும் what if there is an earthquake of 10.5 or 11 or 12 10.5 11 12 ரிக்டர் அளவில் பூமி எதிர்ச்சி வருமானால் என்ன ஆகும் Scientists say entire nations will crack up to pieces. முழு தேசமே சுக்குநூறாய் சிதறண்டு போய்விடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். That is unimaginable. அதை நினைத்தே பார்க்க முடியாது. If you look out from the earth standing in the sky. நீங்கள் வானத்தில் நின்று கொண்டு வெளியிலிருந்து பூமியை பார்த்தால் you can see earth just reeling left and right like a drunken man ஒரு குடிகாரனை போல பூமி அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் and that is also predicted in the bible in the book called isaiah the chapter 13 அதுவும் வேதத்தில் ஏசாயா 13 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது This is going to happen in the last days. கடைசி நாட்களில் இதுதான் சம்பவிக்க போகிறது just like the earth shakes பூமி அதிர்வது போலவே Every day throughout the whole universe have you ever heard of planets and stars exploding தினந்தோறும் அண்ட சராசரங்களுக்குள் நட்சத்திரங்களும் கோள்களும் வெடித்து சிதறுவதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா you know if you go to the website of NASA NASAவின் இணையதளத்துக்கு நீங்கள் விஜயம் புரிந்தால் you will hear of reports of stars exploding in different parts far away in the universe அண்ட சராசரங்களில் தொலை தூரங்களில் பல பகுதிகளில் நட்சத்திரங்கள் வெடித்து சிதறுவதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் and when they explode அவைகள் வெடிக்கும் போது they send out massive energy அதிகமான சக்தியை வெளிப்படுத்துகின்றன and also the rocks will fly throughout the universe அதிலிருந்து பெரும் பாறைகள் அண்ட சராசரம் முழுவதும் தூக்கி வீசப்படும் where do you think these comets meteors asteroids come from இந்த விண்கற்களும் எரிகற்களும் வால் நட்சத்திரமும் எங்கிருந்து வருகிறது என்று நினைக்கிறீர்கள் these are all the broken pieces from the planets இவைகளெல்லாம் பல கோள்களின் சிதறுண்ட துண்டுகளே and the stars that break up நட்சத்திரங்கள் உடைந்து சிதறுகின்றன Now you just imagine நீங்கள் கற்பனை செய்து பாருங்களே a star that so far away when it explodes it sends out massive three kinds of rocks near the earth அவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் வெடித்து சிதறும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான மூன்று வகை நட்சத்திரங்களை பூமிக்கு அருகிலே அனுப்பி வைக்க கூடுமானால் what if a star that is very close to us breaks up நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வெடிக்குமானால் என்ன ஆகும் Next to our sun the nearest star to us is called alpha centauri சூரியனுக்கு அடுத்ததாக பூமிக்கு அருகில் இருக்கிற அடுத்த நட்சத்திரம் alpha centauri என்பதாகும் although that alpha centauri star is far away than the earth பூமியை காட்டிலும் alpha centauri தொலைதூரத்தில் இருப்பினும் கூட but it is close enough to cause great damage to the earth ஆகிலும் பூமிக்கு மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அருகில் தான் இருக்கிறது only god's grace has been protecting us
thus far. இதுவரைக்கும் தேவனுடைய கிருபைதான் நம்மை பாதுகாத்து வருகிறது. You know, there is a layer of protection around the earth called the ozone layer. பூமியை சுற்றிலும் ஓசோன் படலம் என்ற ஒரு பாதுகாப்பு திரை உண்டு. It is like the eyelid. அது கண்ணிமையை போன்றது. We close the eyelids to protect our eyes. நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள கண்ணிமைகளை மூடிக்கொள்கிறோம். Just like the skin that is on our body. நம்முடைய உடலின் மேல் இருக்கும் தோலை போலவே. The skin protects or covers the nerves and the bare flesh underneath it. நம்முடைய தோலுக்கு கீழ் இருக்கும் சதையையும் நரம்பையும் மூடி மறைத்து காக்கிறது. If you touch your hand, நீங்கள் உங்கள் கையை தொட்டால், you don't feel any pain. ஒரு வலி உங்களுக்கு தெரியாது. But if there's no skin, ஆனால் தோல் இல்லாவிட்டால், touch the flesh, சதையை தொட்டால், you will send a shock wave of pain all over your body. உடல் முழுவதும் ஒரு வலியின் அலை பாய்வதை உணர்வீர்கள். In the same manner, அதே விதமாகவே, the ozone layer is a protective shield covering the earth. ஓசோன் படலம் பூமியை மூடியிருக்கும் ஒரு பாதுகாப்பு கேடகமாகும். It protects us from the strong sun rays. கடுமையான சூரிய ஒளி கதிர் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. And it also protects us from all these meteors that come falling on the earth. அதோடு கூட இந்த எரிக்கற்கள் பூமியில் விழாதபடி அது பாதுகாக்கிறது. Let me tell you something, but not to frighten you. ஒன்றை சொல்லுவேன், ஆனாலும் உங்களை பயமுறுத்த அல்ல. Every day that these meteors are coming into the earth. தினமும் இந்த எரிக்கற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றன. But by the time they enter into the earth atmosphere. ஆனால் பூமியின் சுற்றுச்சூழலுக்குள் அவைகள் வந்து சேர்வதற்குள்ளாக, protective shield around the earth burns up these meteors. பூமியை சுற்றிருக்கும் பாதுகாப்பு கேடகம் அந்த எரிக்கற்களை சுட்டரித்து விடுகின்றன. That's why none falls on the earth. அதனால்தான் ஒன்றும் பூமியின் மேல் விழுவதில்லை. But quite some many years ago, a big meteor passed the atmosphere and hit into a remote area in Russia. ஆயிலும் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய எரிக்கல் அந்த பாதுகாப்பு திரையையும் ஊடுருவி ரஷ்யாவில் ஒரு சிறிய இடத்தின் மேல் வந்து விழுந்தது. And it caused great damage. அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. So all this is happening every now and then. அடிக்கடியாக இவைகளெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. Only the grace of God has been protecting us. தேவ கிருபை ஒன்றுதான் நம்மை பாதுகாத்து வருகிறது. But let it be forewarned right now. ஆயிலும் அது இப்பொழுது எச்சரிக்கையாய் இருப்பதாக. The Lord Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னார். Stars will fall. நட்சத்திரங்கள் விழும். The sun will be blackened. சூரியன் அந்தகாரப்படும். And the moon will turn into blood. சந்திரன் இரத்தமாக மாறும். These are going to take place in his last days. இவைகள் இந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்கும். Whatever the Lord Jesus said is the truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம் உண்மை. Because he is the true living God. ஏன் அவர் ஒருவரே உண்மையான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். My dearly beloved brothers and sisters. என் அன்புக்குரியவர்களே, you may have recently heard about the alignment of the planets. சமீபத்திலே கோள்கள் ஒரே வரிசையில் வருகிறதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Several planets came together in one straight line. அநேக கோள்கள் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வந்துவிட்டன. Whenever such things happen, it is a sign about some things that are going to happen. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்கான அடையாளமாகும். When the Lord Jesus was born as a baby in Bethlehem, Israel 2000 years ago. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலில் பெத்லகேமிலே பிறந்தபோது, there appeared a strange star in the sky. அப்பொழுது வானத்தில் ஒரு அபூர்வ நட்சத்திரம் தோன்றியது. The same manner even in the last days. அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் strange signs will happen in the sky. வானத்திலே விசித்திரமான அடையாளங்கள் எல்லாம் காணப்படும். The star systems itself will form shapes. நட்சத்திர அமைப்பே பல வடிவங்களை உருவாக்கும். What kind of shapes? என்ன விதமான வடிவங்கள் அது? There is a book in the Bible called Revelation. வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. That is the last book in the Bible. வேதாகமத்தின் கடைசி புத்தகம் அதுதான். In that last book of the Bible Revelation, I want you to read chapter 12. வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தலில் நீங்கள் 12 அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். There the prophet of God sees a vision. அங்கே தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் காண்கிறார். He said, I see a great wonder in heaven. வானத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை கண்டேன் என்று சொல்கிறார். When he looked up, he saw the stars forming a shape. அவர் அண்ணாந்து பார்த்த பொழுது நட்சத்திரங்கள் ஒரு வடிவமாக உருவெடுக்கிறதை பார்க்கிறார். Today in astrology,
The astrologist tells us about the shapes of certain stars. இன்றைய வான சாஸ்திரத்தில் வான ஜோதிடர்கள் சில நட்சத்திரங்களின் வடிவங்களை குறித்து சொல்லுகிறார்கள். I'm sure you have heard about horoscope. நிச்சயமாகவே நீங்கள் நட்சத்திர ராசிகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். Everybody when they are born, the parents will write about their stars. பிறக்கும் போது பெற்றோர்கள் அவர்களை குறித்த நட்சத்திர ராசி வரலாறு எழுதுவார்கள். Just like that. அதுபோலவே he saw a strange formation of stars. ஒரு விசித்திரமான நட்சத்திர உருவமைப்பை அவர் பார்க்கிறார். He looked up, he saw the shape of a woman. அவர் அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு ஸ்திரீயின் உருவத்தை பார்க்கிறார். And there was a moon under her feet. அவருடைய கால்களுக்கு கீழே சந்திரன் இருக்கிறது. And he saw sun above her head. அவருடைய தலைக்கு மேல் சூரியனை பார்க்கிறார். And there were 12 stars on her head. அவருடைய தலையின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. And then beside the woman, அடுத்த அந்த பெண்ணுக்கு பக்கத்திலே, he saw another star formation. மற்றொரு நட்சத்திர அமைப்பை பார்க்கிறார். That looked very terrible, like a hungry devouring dragon. பார்ப்பதற்கு பயங்கரமான பசி வெறி பிடித்த பட்சிக்கும் வலு சர்ப்பம் போல இருந்தது. He saw this formation. இந்த அமைப்பை அவர் பார்க்கிறார். You know, the Holy Bible tells us. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. In the book of Genesis chapter 1 verse 4. ஆதியாகமம் 1:4 The Lord God said. தேவனாகிய கர்த்தர் சொன்னார். He created the stars for signs and for seasons. காலங்களையும் நாட்களையும் குறிக்கிறதற்கு அடையாளமாக இருக்கும்படி நட்சத்திரங்களை உருவாக்கினார். Which means that the stars tell us something. அப்படி என்றால் நட்சத்திரங்கள் நமக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிவிக்கின்றன. When the baby Jesus was born, பாலகனாகிய இயேசு பிறந்தபோது, a strange star appeared. ஒரு அரிய வகை நட்சத்திரம் தோன்றியது. So when wise men saw that star, அக வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, they knew that a very great king has born. ஒரு மகாராஜா பிறந்திருக்கிறதை அறிந்தார்கள். See, that star was a sign. பார்கள் அந்த நட்சத்திரம் ஒரு அடையாளமாக இருந்தது. Now in Revelation chapter 12 we see another signs. இப்பொழுது வெளிப்படுத்தல் 12 மற்றொரு அடையாளங்களை பார்க்கிறோம். A great collection of stars in the form of a woman. மிகப்பெரிய நட்சத்திர தொகுப்பின் கூட்டம் ஒரு ஸ்திரீயின் வடிவத்தில் இருக்கிறது. So that is a sign. So that sign is saying something. And then they saw another formation of stars that formed the shape of a dragon. அடுத்ததாக மற்றொரு நட்சத்திர கூட்டம் ஒரு வலு சர்ப்பத்தின் அமைப்பை உருவாக்கியதை பார்க்கிறோம். So that is a sign. அதுவும் கூட ஒரு அடையாளம் தான். The dragon did not just simply just appear there in the sky. வானத்திலே அந்த வலு சர்ப்பம் சும்மா வெறுமனே தோன்றவில்லை. But the prophet says. ஆனால் தீர்க்கன் சொல்லுகிறார். The dragon appeared near the woman's womb because the woman was about to give birth to a child. அந்த ஸ்திரீயானவள் ஒரு பிள்ளையை பிரசவிக்க இருக்கிறபடியினால் அந்த வலு சர்ப்பம் அவருடைய வயிற்றருகே காணப்பட்டது. As I am speaking these words to you, இவைகளை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போதே, the Holy God impresses me very strongly. பரிசுத்தமுள்ள தேவன் எனக்குள் பலமாய் ஏவுகிறார். These events are going to take place very, very soon now. இவைகள் இப்பொழுது அதி சீக்கிரத்தில் சம்பவிக்கும் என்று சொல்கிறார். So please read Revelation chapter 12. ஆகவே தயவாய் வெளிப்படுத்தல் 12 படியுங்கள். Great signs are going to take place in the sky. வானத்திலே மிகப்பெரிய அடையாளங்கள் தோன்றப் போகின்றன. And there'll be war in the stars. நட்சத்திரங்களிலே யுத்தங்கள் உண்டாகும். What wars? என்ன யுத்தங்கள் அது? I will share with that with you next week. அதை குறித்து அடுத்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Shall we pray now? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Our gracious and loving heavenly Father. கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே. That all those who are now bowing their head with me in prayer. என்னோடு ஜெபத்தில் தலை வணங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டருளும். They are astounded. அதிர்ந்திருக்கிறார்கள். And there is some fear. ஏதோ சில பயமும் பிடித்திருக்கிறது. And they have mixed feelings. பல உணர்வுகள் இரண்டர கலந்திருக்கின்றன. What is all this they are wondering? இதெல்லாம் என்ன என்று திகைக்கிறார்கள். Oh spirit of wisdom. ஞானத்தின் ஆவியே. Spirit of understanding. உணர்வையருளும் ஆவியானவரே. Open the eyes of their mind to give them understanding. இவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இவர்கள் மனக்கண்களை திறப்பீராக. Enlighten their hearts. இதயங்களை பிரகாசிப்பீராக. Enlighten their minds. இவர்கள் மனதும் பிரகாசிக்கட்டும். That they may know what these things are is going to come to pass. வரப்போகிற இவைகள் எல்லாம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்களாக. Help them to know the true living God. மெய்யான ஜீவ தேவனை அறிந்து கொள்ள இவர்களுக்கு உதவி செய்வீராக.
Lord Jesus is the only true living God. கர்த்தராகிய இயேசு ஒருவரே மெய்யான ஜீவனுள்ள ஒரே தேவன். And as many as believe that Lord. கர்த்தாவே இதை விசுவாசிக்கிற அனைவரும் I pray you will give them the power to become your children. உம்முடைய பிள்ளைகளாக முடியான அதிகாரத்தை அவர்களுக்கு நீ கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். In the name of the Lord Jesus Christ I bless them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். And I command every evil from them and from their homes to depart right now. இப்பொழுதே இவர்களையும் இவர்கள் வீட்டையும் பாதித்திருக்கிற தீமைகள் எல்லாம் விலகி போகும்படி கட்டளையிடுகிறேன். I command every witchcraft power done against them and in their homes to destroy their career be broken right now. இவர்கள் எதிர்காலத்தை அழிக்கும்படி இவர்களுக்கும் இவர்கள் வீடுகளுக்கும் எதிராக செய்யப்பட்டு வெள்ளி சுனிய கிரியைகள் அழிந்து போகும்படி கட்டளையிடுகிறேன். Right now I command every witchcraft that has been done to destroy your children's business and their companies and their careers be destroyed of the curses right now. உம்முடைய பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரம் நிறுவனம் வேலையை அழிக்கும்படி செய்யப்பட்ட எல்லா பிள்ளைசூனிய கிரியைகளும் இப்பொழுதே அழிந்து ஒன்றுமில்லாமல் போவதாக. The name of the Lord Jesus Christ I command them to be set free. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலையாகும்படி கட்டளையிடுகிறேன். Thank you for blessing them Lord. அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. Watch over them all throughout this coming week. வருகிற வாரம் முழுவதும் அவர்களை பார்த்து கவனித்துக் கொள்ளு. In Jesus name I bless them. இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. God bless you all till we meet again next week. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, நீங்களும் நமது இயேசு ஊழியங்களில் கட்டிட பணிக்கு உங்கள் காணிக்கைகளை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட் என்ற பெயரில் டிடி அல்லது செக் மூலமாகவும் செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள் அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட், அக்கௌண்ட் நம்பர் 3541732347 Bank, State Bank of India, Branch, Villipakkam, IFS Code, SBIN 000708, SWIFT Code, SBIN IN BB458, MICR Code 600002058. மேல் விவரங்களுக்கு எங்கள் முகவரி இயேசு ஊழியங்கள் 105/229 MTS சாலை வெள்ளிவாக்கம் சென்னை 649. எங்கள் தொலைபேசி எண்கள் 405000000 மற்றும் 944-574-9926. வாருங்கள் இணைந்து தேவனின் ராஜ்யத்தை கட்டுவோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி இயேசு ஊழியங்கள் விரிவாக்கம் சென்னை 649 தமிழ்நாடு இந்தியா. தொலைபேசி எண் 044-445-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.